வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி முட்டை பொரியல். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, ஆனால் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி முட்டை பொரியல் செய்யறதுக்கு இப்போ இந்த மாதிரி ரெண்டு முள்ளங்கி எடுத்து தோல் சீவி வச்சுருக்கோங்க. இதை இப்போ நம்ம இந்த சீவலில் சீவிக்கலாம். இப்போ இதை திருவி எடுத்தாச்சுங்க. இப்போ நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா உடச்சி அடிச்சுக்கலாம். இப்போ நானே உடச்சி ஊற்றியாச்சு. இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு அதை நல்லா அடிச்சுக்கலாம். இதை முள்ளங்கி வதக்கும் போதே இதை அப்படியே உடச்சி ஊற்றி கூட செய்யலாங்க, ஆனால் இதை விட அடித்து ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக அது குக் ஆகிடும் உங்களுக்கு. அதை நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சு முள்ளங்கியை வதக்கிடலாம். முள்ளங்கி முட்டை பொரியல் செய்கிறதுக்கு இப்போ கடாய் வச்சுருக்கேங்க. அதை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் கால் டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியுது. ஒரு வெங்காயம். ஒரு பச்சை மிளகாய். அதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ இதில் துருவி வச்சு முள்ளங்கியை சேர்த்துடலாம். இப்போ இந்த முள்ளங்கிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துலாம். நான் முள்ளங்கி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட தூக்கி கொடுத்துரும் உப்பு. வேணும்னா போட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நல்லா கலரியாச்சு. கொஞ்சம் நேரம் இப்படியே இது வதங்கட்டும். இதை அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். இப்போ முள்ளங்கி வெந்துருச்சா பார்த்துலாங்க. நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை சேர்த்துலாங்க. இதில் இந்த உடச்சி ஊற்றி அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, இந்த முட்டையை இதை ஊற்றி கலரிடலாம். இது செய்யறதும் ஈஸிங்க. காய்கறி பிடிக்கல அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த முட்டையை உடச்சி ஊற்றி கொடுத்தோம்னா இது வந்து நீங்கள் எல்லா காயும் போட்டும் செய்யலாம். பீட்ரூட்டில் செய்யலாம், நூக்களில் செய்யலாம். எது இருந்தாலும் முட்டையை உடச்சி ஊற்றி கொடுக்கும்போது அது டேஸ்ட் மாறிடும். குழந்தைங்க காய் சாப்பிட்றோன்றது தெரியாமே சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு முட்டை பொரியல், முட்டையும் முள்ளங்கியும் சேர்த்த பொரியல் சூப்பராக பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். இது எப்படியே சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லா செவந்து சூப்பராக வரும். இப்போ இந்த முள்ளங்கி முட்டை பொரியலில் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தழை நல்லா கலந்துடலாங்க. இப்போ நமக்கு சுவையான முள்ளங்கி முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த பவுலில் மாற்றிடலாம். முள்ளங்கி முட்டை பொடிமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.